Hello friends, Tamil Sondangal, Ellarukkum Vanakkam. Welcome back to Andhra Samayal. Innikku namma paaka pora recipe Andhra tomato pappu. Rombave famous ana oru popular ana recipe. Adhe samayathila romba taste avum irukkum. Neenga oru thadava kandippa try panni paarunga. Paruppu indha maadhiri thakkali seithu Andhra style la panni paarunga. Eppadi irukkunu கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டா சாதத்துல விட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி இது நல்ல ஹெல்தியும் கூட பருப்புன்றதுனால குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு புரோட்டீன்ஸ் நிறைய போய் சேரும் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் இது ரொம்பவே டேஸ்டான ரெசிபி நீங்க உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வாங்க இந்த ஆந்திரா டொமேட்டோ பப்பு எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க தப்பாம என்னோட वीडियोस பார்க்கலாம் ஓகே வாங்க போய் நம்ம இந்த ஆந்திரா பாப்புலர் டொமேட்டோ பப்பு எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம் ஆந்திரா டொமேட்டோ பப்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் 200 கிராம் நம்ம துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி நல்லா அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன் உங்களுக்கு டைம் இல்லனா நீங்க அப்படியே போட்டுக்கலாம் அரை மணி நேரமா இது ஊற வச்சிருக்கேன் இத அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இந்த புளி வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்குிறதுனால ஒரு லெமன் சைஸ் சின்னதா எடுத்துக்கிறேன் நீங்க யூஸ் பண்ற புளிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறையவோ எடுத்துக்கோங்க புளி தன்மை வந்து உங்களுக்கு கம்மியா இருக்குன்னா கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் கூட எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மல்லி இலைகள் இது டொமேட்டோ பப்புன்றதனால ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிறேன் மீடியம் சைஸா இருக்குிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இதும் மீடியம் சைஸ்ல உள்ளதான் இது தாளிக்கிறதுக்காக ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை அதோட பருப்புன்றதனால கொஞ்சம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது நம்ம இடிச்சு போடுறதுக்காக ஒரு சின்ன இதா இருக்குிறதுனால நான் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கிறேன் நீங்க பெரிய பல்லா இருந்தா ஒரு நாலே போதும் இது எல்லாமே குட்டி குட்டியா இருக்குிறதுனால நான் ஒரு ஆறு எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு இது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அவ்வளவுதான் टोमेटो पप्पुक्कु तेवैयान पोरुट्कल इवळवुदान नल्ला ननैय वच्च परुप्पै वंदु ना कुक्कर्ल पोट्टुक्करेन अदुल नरुक्कि वच्चिरुक्कर वेंगायम तक्काळि तक्काळि वंदु पेरिय सैसावे कट् पण्णिक्कोंग मंजल तूळ मिळगाय तूळ इदुक्कु तेवैयान अळवुक्कु तण्णि எந்த கப்புக்கு எடுக்கறீங்களோ நான் வந்து இந்த கிளாஸ்க்கு பருப்பு எடுத்துக்கறேன் இந்த கிளாஸ்க்கு எடுத்துக்கறேன் அதனால இந்த கிளாஸ்ல ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் அப்படி இல்ல அப்படினா நீங்க கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க அவ்வளவுதான் போதும் நீங்க இப்போதான் சமைக்க கத்துக்கறீங்க புதுசா கத்துக்கிட்டீங்கனா இந்த கப்புக்கு நீங்க பருப்பு எடுத்தா இந்த கப்புக்கு 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க போதும் இந்த பருப்பு வந்து இப்ப நம்ம நல்லா நம்ம மசியற அளவுக்கு வேக வச்சிருக்கணும் நீங்க டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ற பருப்புனா உங்களுக்கு எத்தனை விசில் வச்சா அது நல்லா மேஷ் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விசில் வச்சிக்கோங்க இதுல கொஞ்சம் நம்ம இப்ப பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் அவ்வளவுதான் இப்ப நல்லா இது மேஷ் ஆற வரைக்கும் அத்தனை விசில் வச்சி நம்ம இத வேக வச்சி எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சாச்சு எடுத்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்குnte பாருங்க நல்லா நமக்கு மசிஞ்சு வேந்திருக்குது அவ்வளவுதான் இத வச்சு நல்லா நம்ம மசிச்சுக்கலாம் நீங்க பருப்பு கடையிறது இல்ல மாஸ்டர் ஏதாவது இருக்கும்லயே அத வச்சு நல்லா கடஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா குக் பண்ணதனால இந்த கரண்டி வச்சு நம்ம மாஸ் பண்ணிட்டேன் நீங்க வந்து உங்களால முடியலனா நீங்க மாஸ்டர் ஏதாவது வச்சு நல்லா மாஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம இப்பதுக்கு தாளிப்பு கொடுத்துறலாம் गैस आन पड़ी और कड़ा वो ना तालिक्रे 2 टीस्पून एण विटर
எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம். சீரகம் போடும்போது நம்மளோட தால் வந்து நல்லா நம்மளுக்கு மணமாக இருக்கும். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா, கருவேப்பிலைகளையும் வெள்ளை கூட வந்து லேசாக தட்டி போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இது ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பருப்பு வந்து கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். பாருங்கள், தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் இறக்கும் போது திருப்பி அந்த ஹீட் எல்லாம் நம்மளுக்கு ஆறினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்போ நம்மளுக்கு சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும், அவ்வளோதான். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா திருப்பி கூட போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஒரு 4 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நம்மளோட டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா நம்ம புளித்தண்ணி இதெல்லாம் சேர்த்ததுனால நல்லா கொதிச்சிருச்சு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நல்லா டேஸ்டாக, அவ்வளோதான். நம்மளோட டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழையில் துவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆந்திரா டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் என்னோட ஆந்திரா தெலுங்கு ரெசிபிஸை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, பாய். வேறொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.